இந்த உலகத்திலேயே முதல் முதலாக மழை வெள்ளம் எப்போ உண்டாயிற்று, அதில் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் கோ டு தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பைபிள் குயிஸ் டைம். நேற்றைய தினம் நோவா தாத்தாவிடம் ஆண்டவர் அழகான பேழையை செய்ய சொன்னாங்க, அப்படிதானே? அந்த பேழையை ஆண்டவர் செய்ய சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 120 இயர்ஸ் பேழையை நோவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நோவா செய்யும் போது மக்கள்லாம் வந்து கேட்டிருப்பாங்கல்ல, எதுக்காக இந்த பேழையை செய்கிறீங்கன்னு. நோவா எக்ஸ்பிளைன் பண்ணார், ஒரு அழிவு வரப்போகுது, ஒரு வெள்ளம் வரப்போகுது, நம்மளெல்லாம் வாரி கொண்டு போகப்போகுது, அதனால நல்லவங்களை மாறுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க, நம்ம எல்லாம் போட்டில் போயிடலான்னு சொன்னார். ஆனால் யாருமே கேட்கல, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆமாம், அதே போல் தான் இன்றைக்கும் பாருங்கள், பிரசங்கம் பண்ணும்பொழுது, தெரு பிரசங்கம், சண்டே கிளாஸ் எல்லாத்துலேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறாங்க, தயவுசெய்து மனம் திரும்புங்க, உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, ஊழியக்காரில் அடிக்காங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, சர்ச்சஸ்லாம் நொறுக்கிடுறாங்க, யாரும் இயேசு வணங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படி தானே பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, 120 வருஷம் ஆகுது, போட்டு அழகாக செஞ்சு 3 டெக் அதில் டெக்குன்னு பெரிய கப்பல்லாம் பார்த்துருக்கியா? அந்த கப்பல் பார்க்கும்போது பெருசாக இருக்குல்ல, அதே அளவுக்கு தண்ணி கீழே அந்த கப்பல் மூழ்கி இருக்கும் தெரியுமா? அந்த கப்பலை வந்து சரக்கு வைக்கிறதுக்கு ஏதமா 3 பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பாங்க, 3 டெக், அது பேர் தான் டெக் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டெக்கும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கும், கேட்டிங்களா? அந்த அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் இருக்குது, ஓகேவா? அதில் தான் சரக்குகளெல்லாம் ஏற்றி ஏற்றி அதை மூடி மூடி வச்சு கொண்டு வருவாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டெக் எதுக்குன்னு கேட்குறியா? பாருங்கள், ஆண்டவர் ஸ்பெஷல் பர்பஸ்க்காக பாவம் செய்த மனிதர்கள்லாம் அழிக்கணும்னு சொல்லி, மற்றவங்களெல்லாம் காப்பாற்றுன்னு சொல்லி நினச்சாங்க. அதன்படி நோவாட்ட சொன்னாங்க, நோவா நோவா, நீ பியூட்டிஃபுல்லாக நான் சொன்ன மாதிரியே பேழையை செஞ்சிட்ட, ஆனால் நீ என்ன செய்யணும்னா, நீயும் உன்னுடைய குமாரர்களும் அவங்க மருமகளும் உன் மனைவியும் சேர்ந்து இந்த பேழைக்குள்ளே போங்கன்னு சொன்னாங்க. நோவா தாத்தாவுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க, யார் தெரியுமா? வெரி குட், வெரி குட், வெரி குட், நல்ல பைபிள் வாசிப்பியோ. சரி, சேம், காம், அபேத், அந்த 3 பேரும் யோவாவின் பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் மனைவி, அப்போ எத்தனை பேர் ஆச்சு? 6. நோவா, நோவா மனைவி, அப்போ எத்தனை? 2. அப்போ டோட்டல் எத்தனை? 8. 8 நம்பர்ஸ் தான் பர்சன்ஸ் இருந்தாங்க, பீப்புள். அப்புறம் ஆண்டவர் சொன்னாங்க, எல்லா விதத்திலும் ஜோடி ஜோடியாக காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் சேரு அப்படின்னு சொன்னாங்க. நோவாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்கல. அவன் என்ன செஞ்சார், ஆண்டவர் சொன்னபடியே போய் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தார். எல்லாம் வந்துச்சு, யானை வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, அப்புறம் ஜீப்ரா வந்துச்சு, மங்கி வந்துச்சு, அப்படி எல்லாம் வந்துச்சு, காக்கா வந்துச்சு, அப்புறம் புறா வந்துச்சு, இப்படி பறவைகள்லாம் வந்துருச்சு. சார், இப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா மிருகங்களும் எல்லா ஜோடி ஜோடியாக உள்ளே போயிடுச்சு. நோவாட்ட ஆண்டவர் சொன்னார், ஏய், நீ மிருகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் வேண்டிய உணவுகள்லாம் ஒவ்வொரு இடத்துல வையின்னு சொன்னாங்க. அதெல்லாம் சேகரித்து எல்லாம் ஒவ்வொரு இடத்துல கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுட்டாங்க. வச்சு ரெடியாக இருக்குது, புல் இருக்குது, அப்புறம் நிறைய ஐட்டங்கள்ஸ் உள்ள இருக்குது. இதெல்லாம் 1 வருஷம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்குது. இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னாங்க, நோவா, உன் குடும்பத்தோடு நீ உள்ளே போ, மிருகங்கள்லாம் உள்ள அடைச்சிக்கன்னு சொன்னாங்க. எல்லாம் நோவா தாத்தா கீழ்ப்படிஞ்சு எல்லாம் உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்து அவங்க எல்லாம் அழகாக கப்பலில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க, அவங்கவுங்களுக்குள்ள இடத்துல உட்காந்துட்டாங்க. கர்த்தர் சொன்னாங்க, நோவாவே, நீ உள்ளே போயிரு, நீ 7 நாள் கழித்து இந்த பூமியில் 40 நாட்கள் மழை பெய்ய போகுதுன்னு சொன்னாங்க. ஆமாம், 40 நாட்கள் மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு 4 நாள் 5 நாள் மழை பெஞ்சாலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, அப்படி தானே? சைனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெள்ளம், அந்த வெள்ளத்தில் வீடுகள், தெருக்கள் எல்லாமே அடிச்சுட்டு உள்ளே போகுது, அப்படி தானே? அது போல தான் நோவா காலத்தில் ஆண்டவர் வந்து 7 நாள் கழித்து 40 நாட்கள் மேலேருந்து மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கீழேருந்து நீரூற்றுகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலையும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் மக்கள் நம்ப ஆரம்பிக்காங்க, ஐயையோ, நோவா சொன்னது சரியாக போச்சே, நம்ம அவர் சொல்படி கேட்காம போனோமேன்னு சொல்லிட்டு நோவாவை நோவாவை நோவாவின்னு கத்துறாங்க. எல்லாம் இடுப்பளவு தண்ணி வந்து நான் கத்துறாங்க, ஆனால் நோவா திறக்க முடியாது. ஆண்டவர் நோவாவை உள்ளே அனுப்பி ஆண்டவர் தான் அதை பூட்டிட்டாங்க அந்த இதை. உடனே அந்த கப்பல் மெல்ல மிதக்க ஆரம்பிக்க தண்ணியில்,
இப்போ தான் ஃபஸ்ட்டு மெய்டன் வாயேஜ் பார்த்தீங்கன்னா, மூழ்காத கப்பல் சொல்லி ஒரு கப்பலை உண்டாக்குனேன். என்ன கப்பல் தெரியுமா? டைட்டானிக். ஆனால் அது ஃபஸ்ட்டு டேயே பனிப்பாறையில் மோதி மூழ்கிட்டு, அப்படி தானே? இங்கே பாரு, இந்த கப்பல் வந்து லேண்டில் செஞ்சுருக்காங்க. தண்ணீர் வர 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 அப்படியே மிதக்க ஆரம்பிச்சுது. மிதக்க ஆரம்பித்தா வெளியுள்ள மக்கள்லாம் பதறாங்க, கதறாங்க, வெள்ளம் சூழ்ந்து கொள்ளுது, சில மரத்தில் ஏறிக்கிறாங்க. எவ்வளோ ஏறினாலும் சரி, அவங்க எல்லாரையும் அதை அழித்து போயிட்டு, கேட்டிங்களா, மன திரும்புகன்னு சொல்கிற நேரத்தில் அவங்க மன திரும்பலை. இப்போ எல்லாம் பதறாங்க, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, பேழைகள் வர முடியாது. அவங்கள எல்லாம் நிர்மலமானாங்க. தண்ணி மேலே ஏறிட்டே போகுது, மேலே ஏறிட்டே போகுது, மேலே ஏறிட்டே போகுது. அன்னைக்கு இருந்த மலைகள்லேயே 15 அடிக்கு மேலே போயிடுச்சு. இப்போ மலைகள்லாம் மூழ்கிட்டு, அந்த அளவுக்கு மழை பெய்து இந்த பூமியை நிரப்பி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அழிந்து போனார்கள். நோவாவும் அவருடைய குடும்பத்தார் மட்டும்தான் இந்த பேழையில் உயிரோடு இருந்தாங்க. சரி, இப்போ மிருகங்கள்லாம் இருக்குது, யானை, லக்கி யானை இருக்குது, 2 யானை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு போட்டு நோவை வளர்த்துட்டு வர்றார். அங்கே எல்லாம் நல்லா மழை பெஞ்சுது, மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, மரச்செடி கொடிகளும் அழுகி போயிடுச்சு, மீன்கள் மட்டும் தப்பியிருக்கு, ஏன்னா மீன்கள் தண்ணிக்குள்ள இருக்குங்களே. கவுனிங்க, அருமையான தம்பி தங்கச்சி, சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், நம்ம பேழை ஆகிய இயேசு இடத்துல நீங்கள் வந்துடுங்க. அவர் ஒருவர் தான் ரட்சிப்பு, அவர் ஒருவர் தான் நம்மை பாதுகாக்கிறவர். ஆனால் சபைக்கு வந்து நல்ல ஆராதனை பண்ணி அவருக்குள்ளே வளருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். இயேசு சுவாமி இன்றைக்கும் சொல்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரசமுக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கைகளை விரித்து கூப்பிட்றாங்க. சிலுவையில் கைகளை விரித்து இயேசப்பா என்ன செஞ்சாங்க? நமக்காக மரித்தாங்க. கூப்பிடுறாங்க. இன்றைக்கி இயேசப்பட வந்தோம்னா நம்ம அந்த பெரிய அழிவின் நாட்கள்லேருந்து தப்பிச்சுக்கொள்வோம். இன்றைக்கி பாருங்களேன், கொரோனா வந்துச்சு, இந்த ஓஞ்சிரும் அந்த ஓஞ்சிரும் நாங்கள் முடியவே முடியல, வந்துக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. இனி உலகம் எப்படி இருக்கும்னு தெரியாது. கத்தரண்டையிலே கத்தருடைய பாதத்தில் வருவோம். கத்தர் நம்மை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நம்ம எப்படி அவங்க வெளியே வந்தாங்க, எப்படி அந்த மிருகங்கள்லாம் நல்லா வந்துச்சான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஓவர் டு பைபிள் குயிஸ். சீலியக்கா நமக்காக ரெடியாக இருக்காங்க. சீலியக்கா, ஹலோ. நூடுல்ஸ் குயிஸ்க்கு போமா? ஹலோ குட்டீஸ், இன்னைக்குள்ள பைபிள் போர்ஷன் யோவான் 5:6. இன்னைக்கு உள்ள கொஸ்டின், சில சமயங்களில் தேவ தூதன் வந்து ஒரு குளத்தில் உள்ள தண்ணியை கலக்குவாங்க, அப்படி தானே? அந்த குளத்தின் பேர் என்ன? இதற்கான ஆன்சரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குட்டீஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பூல் இன் விச் ஏஞ்சல் கம் அண்ட் ட்ரபிள்? திஸ் இஸ் த கொஸ்டின் ஃபார் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. நாளைக்கு கர்த்தர் சுத்தமானால் இன்னும் ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென், காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.